सच्चिदनंदय विश्वत् हेतव तापत्रय विनाशा श्रीकृष्णा वो नुम बागीषा वदने लीर से च वक्षसि यस्ते हृदय संविद तम नृसींहम अहम भजे जन्मा यतरतवभिजस्वराट तेने ब्रह्मय आदि कव मुख्यंति यसूरय तेजो वारिमृदर्गो मृषा धास्व निरस्तुक सत्यम पर धीमे सनकम चनातनम थात्मू सनत्कुमच मुनीक्रिियारेत सा बभाषे स्वभू पुत्र प्रजा सृजत पुत्र तनछन्मोक्षणों वासुदेवपरायणा सोवध्यात सुत प्रत्याशासन क्रोधम दुर् दुर्विषहम जातम नियंत मुपचक्रमे धिया निगृह्य भ्रुवो मध्या பிரஜாபதே சத்யோ அஜாயத தன்மன்யு குமாரோ நீல லோகித சனகம் சனந்தனம் பகவான் வந்து சிருஷ்டிய பத்தி சொல்லும் பொழுது ஒவ்வொரு ஜீவராசிகளும் எப்படி பிறந்தா பிரம்மாட்ட இருந்து அப்படிங்கறத சொல்லும் பொழுது பிரம்மாவானவர் ஆத்மபூஹூ முதல் சிருஷ்டியாக தன்னுடைய மனசுல இருந்து சனத்குமாராதிகளை சிருஷ்டி பண்ணார் நான்கு பேர்களை சனக சனக சனந்தன சனத்குமார சனந்தனஹானும் இருக்கு சனந்தகானும் இருக்கு சனாதனஹான் இருக்கு சோ சனகம் சனந்தனம் சனாதனம் சனத்குமாரம் ச அவர்கள் எப்படி இருந்தான்னா ஒரு இதுவா இருந்தா தட் இஸ் இட் வாஸ் அவளுக்கு வந்து ப்ரொக்ரியேஷன்ல ஒரு இதுவே இல்லை ஈடுபாடே இல்லை ஏன்னா தர்மத்தை அனுசரிச்சு இருந்தார்கள் வாசுதேவ பராயணாக வாசுதேவனை வந்து நினைச்சுட்டு இருந்தா எப்ப பார்த்தாலும் மனசுல வந்து அந்த கண்ணம் இருக்கிறதுனால அவளுக்கு வந்து ஒரு அஹ் பெண்ணை தேர்ந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேல பிரஜைகளினுடைய ஒரு விருத்தி ஏற்படணுங்கிறத வந்து அவ யோசிக்கல பிரம்மாவுக்கு கோபம் வந்தது கோபம் வந்ததுனால அவர் எப்படியோ ட்ரை பண்ணார் அதை வந்து அடக்கணும்னுட்டு முயற்சி செய்த பொழுதிலும் அவருடைய ரெண்டு புருவங்களுக்கு நடுவில் இருந்து ருத்ராவதாரம் ஏற்பட்டது ஒரு குழந்தை குமாரகா நீல லோகிதா நல்ல ஒரு நீல லோகித நீலங்கிறச்சே கருமை லோகிதங்கிறது இது சிவப்பு இது ரெண்டும் என்னன்னா அடுத்தது சத்துவ ஆக்கிருத்திகின்னு அதையும் சொல்ல போறார் சோ மூன்று அஹ் குணங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக இங்க நீல லோகிதா சோ குரோதகாங்கிறச்சி அங்க வந்து போத் ரஜஸ் அண்ட் தமஸ் அந்த ரெண்டு குணங்களும் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பிரஜைகளை சிருஷ்டி பண்ணுங்கும் பொழுது குணத்தையும் எடுத்துண்டு மூன்று குணங்களாக இருக்கக்கூடிய பிரஜைகளை சிருஷ்டி பண்ணார் அப்படின்னு வரப்போறது அது ருத்ரணங்களுடைய சிருஷ்டி முதல்ல ஏன் தேவானாம் பூர்வஜோ பகவான் பவஹா நாமானி குருமே தாத்தா ஸ்தானானிச்ச ஜெகத்குரு ஹே தாத்தா ஜெகத்குரு பிரம்மாவே ஜெகத்குரு ஜெகத்துக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடியவர் அஹ் அவரை பார்த்து சொல்றே தாதஹா ஜெகத்குரோ மே ஸ்தானானி நாமானி குரு எனக்கு வந்து இடமும் பெயர் பெரையரையும் சூட்ட வேண்டும் சோ நாமி எனக்கு பெயர்களை கொடுங்கள் தாத்த ஸ்தானானிச்ச எனக்கு இருக்க வேண்டிய இடங்களையும் கொடுங்கோ அப்படின்னு சொல்லி சஹா அஹ் அஹ் தேவானாம் பூர்வஜா தேவர்களுக்கு முன் பிறந்தவரான சஹா அவர் பகவான் பவஹா அஹ் பவஹ சிவன் ரூரோத அழுதார் இதெல்லாம் வந்து கதையா எடுத்துட்டு போயிடணும் அவர் என்னன்னு அழுதார்னா எனக்கு நாமங்களையும் ஸ்தானங்களையும் குடு அப்படின்னுட்டு பிரம்மாவை கேக்குறார் சும்மா என்ன பட வாட் இஸ் மை பர்பஸ் இன் திஸ் வேர்ல்ட் இதி தசிய வச்ச வச்சா பாத்மோ பகவான் பரிபாலயன்னு அப்த் பத்ரயா வாச்சா மாரோதீஹி தற்கோமி தே இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து ஸ்ரீதர சுவாமி ரொம்ப வியாக்கியானமே இல்ல ஏதாவது ஒரு வார்த்தைக்கு போட்டிருப்பார் அது ஒண்ணும் ரொம்ப இது இல்லை அதனாலதான் வியாக்கியானம் எடுக்கல அந்த ருத்ரனுடைய வாக்கியங்களை பத்மஹா பகவான் பத்மகல் பத் பத்மத்தில் பிறந்தவரான அந்த பகவான் பிரம்மா அவருடைய வார்த்தையை ஆஹ் பரிபாலையன்னு அதை ஒப்புக்கொண்டு அங்கே கூறுவன்னு பத்ரயா வாச்சா நல்ல ஒரு மங்களகரமான வார்த்தைகளால் மா ரோதீஹி தே தத் கரோமி நீ அழாத மா ரோதீஹி அழாத தே உனக்கு தது கரோமி அதை செய்கிறேன் என்று பத்ரயா வாச்சா நல்ல வார்த்தைகளினால் அபியதாத் கூறினார் சோ இந்த ருத்ரன் வந்து எனக்கு பெயர் என்ன எனக்கு ஸ்தானங்களையும் கொடுன்னு அவர் கேட்ட உடனே பிரம்மாவும் நல்ல வார்த்தைகளாக அழாத நான் உனக்கு தரேன் அப்படின்னு வந்து சொல்றார் எது அரோதீஹி அரோதீஹி சுரசிரேஷ்ட சோத்வேக இவ பாலக தத்தாம் அபிதாஸ்யாமி நாம்னா ருத்ர இஜாகா உன்னை வந்து பிரஜாகா ஜனங்கள் எல்லோருமே ி துவாம் உன்னை அட்ரஸ் பண்றா பிரஜைகள் ஜனங்கள் ருத்ரா என்ற பெயரை பெயரினால் அபிதாசியந்தி கூறுவார்கள் அஹ் என்னத்தினால எது அரோதீஹி ஹே சுரஸ்ரேஷ்ட எந்த காரணத்தினால அரோதீஹி நீ அழுதாயோ சோத்வேக பாலக இவ ஒரு உத்வேகத்தோட ஒரு கவலையோட இருக்கும் ஒரு பாலகா பையனை போல் பாலகா இவ எத் அரோதீகி ஒரு குழந்தை அப்படியே தவிக்கிற குழந்தை மாதிரி நீ வந்து அழுதியோ இல்லையோ அதனால ததஹா அந்த காரணத்தினால தஸ்மாத் காரணத்து துவாம் உன்னை ருத்ர இது அபிதாசியாமி ருத்ர எனும் பெயரை கொண்டு கூப்பிடுவார்கள் ஜனங்கள் அப்புறம் ஸ்தானங்களை இப்ப கொடுக்கற முதல்ல வந்து அழற கொழந்தைய அழாதன்னு சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து இங்க ஸ்தானங்களை கொடுக்கற ஹிருதி ஹிருத் சாரி ஹிருத் இந்திரியானி அசுகு வியோம வாயு அக்னி ஜலம் மகி சூரிய சந்திரா செய்வ ஸ்தானி அக்ரே கிருதானி மகி ஊட்டுடே ஆஹ் பதினோரு ருத்ரங்கள் சொல்றோம் ஏகாதச ருத்ரம்னு அந்த பதினோரு ருத்ரங்களுக்கும் ருத்ரர்களுக்கும் ஒரு ஸ்தானம் ஒரு பெயர் ஒரு பெண்மணி அஹ் ருத்ராணி உண்டு ஒரு சக்தி ஏன்னா இயங்குவதற்கு சிவன் நம்ம அந்த பரமேஸ்வரன்னு எடுத்துட்டா கூட அந்த சிவனுடைய ஒரு சக்தி தேவை ருத்ரன்னா ஒரு ருத்ராணி வேணும் ஒவ்வொரு ஃபார்ம் ஆஃப் ருத்ரனுக்கும் ஒவ்வொரு ஃபார்ம் ஆஃப் ருத்ராணி ஒரு சக்தி அந்த சக்தி இருந்தால்தான் இயங்க முடியும் சிருஷ்டில இந்திரியாணி இந்திரியங்கள் அசுகு பிராணன் வியோம ஆகாசம் வாயு காற்று அக்னிகி நெருப்பு ஜலம் வாட்டர் ஜலம் நீர் மஹி பூமி சூரிய சந்திரா சூரியன் சந்திரன் அதுக்கப்புறம் தபஸ் இவைகள்ல உங்களுக்கு வந்து இதெல்லாம் தான் ஸ்தானம் அக்ரே அக்ரே கிருதானின்னு இனிமே செய்ய போகிறே அல்ல அக்ரேன பூர்வே பூர்வம் முன்பே செய்து விட்டேன் இந்த ஸ்தானங்களை உனக்கு முன்பே செய்தாச்சு கிருதானி ஸ்தானானி அக்ரே கிருதானி ஸ்தானானி பூர்வமேவ கிருதானி ஸ்தானானி இவைகள் தான் உனக்கு ஸ்தானங்களாக முன்பே என்னால் செய்யப்பட்டவை அப்புறம்தானே பிரஜைகளனுடைய சிருஷ்டியே ஆரம்பிக்கிறார் ருத்ரனுடைய சிருஷ்டி இந்த ஸ்தானங்களனுடைய சிருஷ்டிக்கு அப்புறம்தான் ஏற்படுறது சோ ஹிருது இந்திரியாணி அசுகு வியோம வாயு அக்னி ஜலம் மஹி சூரிய அக்ரே கிருதானி மே அந்த ஒவ்வொரு பதினோரு ருத்ரங்களுக்கும் அடுத்தது பெயர்களை இங்க நாமானி மன்யுகூ இதெல்லாம் பெயர் தான் எல்லாமே சிவனுடைய ஒரு பெயர் இதெல்லாம் வந்து அவருடைய சஹசிரன உங்களுக்கு வரும் இந்த பெயர்கள்லாம் மன்யுஹு மனுஹு மகினசகா மகான் சிவஹா ரிதத்வஜா உக்ரேதாக பவக காலஹ வாமதேவகா திருதிரதா இந்த பதினோரு பெயர்கள் ருத்ரனுக்கு ருத்ரம்னு சொல்றோம் இங்கேயே பாகவதத்திலேயே இது மூணாவது ஸ்கந்தத்துல இந்த பெயர்களை சொல்றார் ஆறாவது ஸ்கந்தத்துல மறுபடியும் பதினோரு ருத்ரங்கள் ஏகாதசருங்கள் ஆஹ் சொல்லும் பொழுது அங்க வரக்கூடிய பெயர்கள் வேற மகாபாரதத்தை எடுத்தோம்னா வேற பெயர் ராமாயணத்துலயும் வேற பெயர் மாத்ய புராணம் மீதி எல்லாமும் பார்த்தோம்னாலும் உங்களுக்கு வெவ்வேறு பெயர்கள் இருக்கும் இதெல்லாம் எப்படி நம்ம வந்து செரிகட்டுறது அப்படின்னா இப்ப வந்து அடுத்த ஃபியூ ஸ்லோகாஸை பார்த்துட்டும் அதுக்கப்புறம் அத சொல்றேன் தீஹி விற்திகி உஷனா உமா நியுத் சர்பிகி இலாம்பிகா இராவதி சுதா தீக்ஷா ஆஹ் ருத்ராணி ருத்ர தே ஸ்திரியா திருப்பியும் பதினொன்னு தெரியல தீஹி ியா இதெல்லாம் பெயர்கள் ருத்ராணி அம்பாளுடைய சக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு மன்யு மனு இந்த மாதிரி ஒவ்வொரு ருத்ரஸ்வரூபத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சக்தி ஸ்வரூபம் தீஹி விரத்திஹி ஆஹ் உஷனா உமா நாலு நியத் சர்பிஹி இலாம்பிகா ஏழு இராவதி சுதா தீக்ஷா அதுக்கப்புறம் ருத்ராணின்னு இருக்கணும்னு நினைக்கிறேன் சாரி இலா அம்பிகா ரெண்டு அந்த இடத்துல சோ பதினோரு ருத்ராணி சக்திகள் கிரகான ஏதானி நாமானி ஸ்தானிச்ச ச யோஷனா ஏபிஹி சிறிஜ பிரஜாஹா பஹ்விஹி பிரஜா நாமசி ஏதானி இந்த நாமானி பெயர்களையும் ஸ்தானானி இடங்களையும் ச யோஷனா அஹ் பெண்கள் ஸ்திரீகளுடன் கூட இந்த நாமங்கள் ஸ்தானங்கள் இவைகளையும் கிருஹான ஏற்றுக்கொள் அஹ் ஏபிகி சிருஜ பகு இந்த பலவிதமான பிரஜைகளை இவர்களுடன் கூட இந்த ஸ்தானங்களில் நீ சிருஷ்டி செய் ஏபிகி இவர்களுடன் கூட இந்த பெண்களுடன் கூட பஹ்வீகி பிரஜாகா ஏராளமான பிரஜைகள் சப்ஜெக்ட்ஸ் அல்லது இது சிருஷ்டி உற்பத்தி சோ பிரஜைகள் பிள்ளைகளை சிருஷ்டி செய் செய்ஜா நாம் எது பதிஹி துவம் அசி எது எத் காரணாது எஸ்மாத் காரணாது எந்த காரணத்தினால் துவம் பிரஜா நாம் பதிஹி அசி நீ பிரஜைகளினுடைய ஒரு பதியாக இருக்கிறார் அதனால்தான் ஒருவேளை ஜெகத பித்தரோ வந்தேன்னுட்டு அங்க ஒரு விதத்துல சொல்றார் ಕಾಳಿದಾ ಇರ್ಕಲಾ ಗೃಹ ಎತ್ತ ಸ सृज ಎಜಾ ಬಹುವೀ ಪ್ರಜಾನಾಂ ಅಸಿ ಯತ್ ಪತಿ ಇತ್ಯ ಸ್ವಗುರು ಭಗವಾನ್ ನೀಲಲೋಹಿ ಸತ್ವಾಕೃತಿ ಸ್ವಭಾವೇನ ಸಸರ್ಜ ಆತ್ಮಸಮ ಆನ ಅವರು ಸೃಷ್ಟಿ ತನ್ನಪೋಲವೇ ಎಲ್ಲಾ ಪ್ರಜೆಗಳೆಯೂ ಸೃಷ್ಟಿ பண்ணிட்டார் ஒண்ணாவ ஆத்மாவை புத்திரநாமாசிங்கிறது ஒண்ணு இருக்கு சோ பார்த்து நம்ம சொல்லும்போது ஆத்மாவை புத்திரநாமாசி அஹ் தன்னுடைய ஒரு இமேஜ்லயே ஒரு குழந்தையை அஹ் சிருஷ்டி பண்றான் ஒவ்வொரு புருஷனும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய பார்த்து சொல்றது சோ அதனால அந்த வம்சபிருத்திக்காக இங்க வந்து ருத்ரன் என்ன பண்றாருன்னா தன்ன போலவே ஆத்மசமாகா பிரஜாஹா சசர்ஜ சிருஷ்டி செய்தார் எப்படி எப்படினா ஆதிஷ்டா இவ்வாறு தன்னுடைய குருவான பிரம்மாவினால் ஆதிஷ்டா ஆதேசம் செய்யப்பட்டவராக பகவான் நீல லோகிதா நீல லோகிதா ஆஹ் அந்த ருத்ரன் அவர் பிறக்கிறச்சி நீல லோகிதா குமாரஹான் தான் அவருக்கு பேரு சோ நீலோகிதா அந்த பகவானானவர் அவர் எப்படி என்ன எடுத்துண்டு எடுத்துட்டு சிருஷ்டி பண்ணார்னா சத்வ ஆக்கிருதி சுவாவம்னு மூன்று விஷயங்களை எடுத்துண்டு சிருஷ்டி செய்தார் அது எதுக்குன்னா மூன்று அஹ் குணங்களை காண்பிக்கிறது ஒண்ணு சத்துவம் குணம் ஆக்ரு ஸ்வரூபத்தை சொல்றோம் ஸ்வபாவம்னுட்டு கேரக்டரை சொல்றோம் இது மூணுமே எப்படி எடுத்துக்கணும்னா ஆக்கிருத்தில நீல லோகிதா ரெண்டும் வந்துடுறது ரஜ்தமஸ் இருக்கு சத்வம்ங்கிற குணத்தை எடுத்துக்கிறார் அதுக்கப்புறம் ஸ்வபாவம்ங்கிற அவருடைய சுவாவமான தீவிரதாங்கிற ஒரு ஸ்வபாவத்தை கொண்டு அவர் வந்து சிருஷ்டி பண்றாருங்கிறார் ஆஹ் ஒரு நிமிஷம் வந்து டிப்பணியில போட்டிருக்க நான் பாத்துறேன் என்ன போட்டிருக்காருன்னு நான் பார்க்க மறந்து போயிட்டேன் உம் சக்தி நாம்ராமானி அப்புமான் இது தியான உபலக்ஷித்த பக்தல்ல சமாஹார சமஹத்வந்தம் கிராமரை சொல்ற அந்த இடத்துல தீவிரதா ஸ்வபாவ இந்த இடத்துல வந்து சமாஹார துவந்தமா சொல்லி சத்வ ஆக் சத்வம் தேசம் சமாஹாரா இது சத்வாக்கிருதி ஸ்வபாவம் அந்த ஸ்வபாவேன அப்படின்னு சொல்லி அதை சமாஹாரத்வந்தமா சொல்றதுக்குதான் அந்த டிப்பணி போட்டிருக்காரு ஆஹ் விச் மீன்ஸ் இது மூணுத்தையும் அவருக்கு எடுத்துட்டு இருக்கார் சத்வம்ங்கிறச்சே பலம் ஒண்ணு சத்வம்ங்கிறத பலம்னு எடுத்துக்கலாம் அதனாலதான் வந்து தமோ ஆத்மகமாகவும் ஆஹ் ரஜசாத்மகமாகவும் இருக்கக்கூடிய ருத்ரன்களை அவர் சிருஷ்டி பண்ணாருன்னு ஒண்ணு இருக்கு இன்னொன்னு சத்வம்னுட்டு சத்வகுணப் பிரதானமாக நீல லோகிதங்கிற இடத்துல ரஜஸ்தமஸ்ங்கிற மூன்று குணங்களையும் எடுத்துண்டு அப்போ முக்குணங்களை கொண்ட அந்த பிரகிருத்தியினுடைய ஒரு பரிணாமங்களாக இந்த பிரஜைகளை சிருஷ்டி பண்ணார்னு இன்னொரு ஒரு வியாக்கியானத்துல இருக்கு அதனால சத்துவ ஆக்கிருதி ஸ்வபாவேன ஸ்வபாவம்ங்கிறது தீவிரதா ருத்ரனுடைய நேச்சுரல் அவர் புறக்கிறச்சையே பிறந்த கையோட அவர் கேட்டது என்ன எனக்கு வந்து பேரகுடு எனக்கு ஸ்தானத்தை குடு அது நடக்கிறபடி நடக்க போறதுதான் ஆனா இங்க வந்து ஒரு ஒரு ஆக்ரத்தோட அவர் கேட்டாருங்கிறதுனால தன்னை போலவே மற்றவர்களையும் சிருஷ்டி செய்ததுனால அவர்களுக்கும் அந்த ஒரு ஒரு ருத்ரஸ்வரூபம்ங்கிறது இருக்க போறது சத்வா இத்தியாதிஷ்ட ஸ்வகுருனா பகவான் லீல லோகிதா சத்வா கிருதி ஸ்வபாவேன சசர்ஜ ஆத்மசமா பிரஜாகா அடுத்தது சமந்தாத்து கிரசதாம் பிரஜாபதி பிராபதிக்கு பயம் வந்துருத்து இப்ப என்னாச்சு ருத்ர சிருஷ்டானாம் ருத்ரன்னால சிருஷ்டி செய்யப்பட்டவர்களான ருத்ராணாம் ருத்ரர்கள் என ஆத்மசமா பிரஜாக சோ இப்ப எல்லாருமே ருத்ரன போல இருக்க போறாருன்னா ருத்ர சிருஷ்டானாம் ருத்ரானாம் அவைகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு போ சமந்தாத்து சுற்றிலும் ஜகத் கிரசதாம் உலகங்களை அப்படியே விழுங்குகின்றவைகளாக இருந்தன இந்திர ருத்ரர்கள் விழுங்குறதுன்னா ஒரு பாயிண்டும் இருக்கு அல்லது சம்ஹாரமூர்த்தியாக ருத்ரனை சொன்னதுனால ஏராளமான ருத்ரர்களை சிருஷ்டி செய்ததுல அந்த ஒவ்வொரு ருத்ரனும் தன்னுடைய காரியமானது சம்ஹாரம்னு சொல்லி அதை விழுங்கறதுக்காக ட்ரை பண்ணாலாம் பண்ணின் இருந்தா சோ சமந்தாத்து சுற்றிலும் கிரசதாம் ஜகத்து கிரசதாம் உலகத்தை விழுங்குகின்றவைகளான ருத்ராணாம் ருத்ரர்களை நிசாமிய பார்த்து விட்டு பிரஜாபதி அசங்கதாரி ருத்ராணாம் யூதானு அசங்கானு நிசம்ய அப்படி எடுத்துக்கணும் ருத்ரனால் சிருஷ்டி செய்யப்பட்டவர்களான சமந்தாத்து சுற்றிலும் ஜகத் கிரசதாம் உலகங்களை விழுங்குகின்றவைகளான ருத்ராணாம் ருத்ரர்களினுடைய யூதானாம் ருத்ர கணங்கள் யூதம்னா ஒரு சமூகம் அந்த ருத்ரர்களினுடைய சமூகங்களை அசங்கான்னு எண்ணில் அடங்கா கூட்டங்களை நிசாமிய பார்த்து விட்டு பிரஜாபதி அசங்கத பிரஜாபதிக்கு ஒரு பயம் வந்தது பய பயப்டர் அவருக்கு ஒரு டவுட் வந்தது டவுட்டு கூட இல்ல அசங்கதானா வெறும் டவுட் இல்ல இந்த இடத்துல அஹ் திராச திராசா பயதான் அப்போ அவர் என்ன சொல்றார் அவள் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த ருத்ரனை மெயினா கூப்பிட்டு மற்றவர்கள் இல்லை ருத்ரனை கூப்பிட்டு ஏன்னா ருத்ரனுடைய பல ஃபார்ம்ஸ் தான் அதெல்லாம் அவரால் அடக்கிக்க முடியும் தன்னுள்ள அலம் பிரஜாபிகி சிருஷ்டாபிகி ஈத்ரிஷாபிகி சுரோத்தம மயாசக ததந்தீபிகி திசக சக்ஷர்பிகி உள்பனகி இந்த என்னோட சேர்ந்து எல்லாம் வந்து எறிகிறது அப்படியே உலகமே எழி எரியறது என்னையும் சேர்த்து எரிச்சுப்படும் போல இருக்கு உன்னுடைய இந்த சிருஷ்டியானது அது போரும் பண்ணாத இந்த மாதிரி ஹே சுரோத்தம தேவர்களுக்கெல்லாம் உத்தமமாக இருக்கக்கூடியவரே ருத்ரே உள்பனைகி சக்ஷுர்பிகி பயங்கரமான பார்வைகளினால் மயாசக என்னோட கூட தகந்தீபிகி எரிக்கின்றவைகளான ஈதிருஷாபிகி சிருஷ்டாபிகி பிரஜாபிகி இந்த மாதிரி சிருஷ்டிக்கப்பட்ட பிரஜைகளினால் போரும் அப்படின்னா இப்படி பிரஜைகள் சிருஷ்டிக்கப்பட்டது சிருஷ்டாபிகி அலம் அலம்ங்கிறது திருத்தியாவிபக்தியோட சேரணுங்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு திருத்தியாவிபக்தியில இருக்கீங்க சுரோத்தம ஒவ்வொரு ருத்ரனும் அங்க அப்படியே கண்ணுல இருந்து நெருப்பு வர மாதிரி பாக்கரா இந்த உலகத்தையே தகிக்கிறா சுற்றிலும் சோ விஹி உள்பனைஹி உள்பனம்னு நெருப்பு பொறி வெளிவருகின்ற பயங்கரமான உல்பனைகி ந பயங்கரமான கண்களினால் திசகா எல்லா திக்குகளையும் எரிக்கின்றவைகளாக எதுசக தகந்தீபிகி என்னோட கூட எரிக்கின்றவைகளான இந்த ஈதிராபிகி இப்பேற்பட்ட பிரஜாபிகி பிரஜைகள் சிருஷ்டாபிகி சிருஷ்டிக்கப்பட்டது போதும் அலம் தபாதிஷ்ட பத்ரம் தே சர்வபூத சுகாவகம் தபசைவ யதாபூர்வம் பவான் தபசைவ சோ நீ இப்ப வந்து நிறுத்திட்டு மேற்கொள்ள வேண்டும் ஆதிஷ்ட நிறுத்தோ தபிஷ்டே சர்வபூத சுகாவகம் தபா ஆதிஷ்ட சர்வபூத எல்லா பிராணிகளுக்கும் ஒரு சுகத்தை கொடுக்கின்றதானோ ஒரு தப நீ வந்து மேற்கொள்ள வேண்டும் தபசாயேவ யதாபூர்வம் முன்பு போலவே இந்த உலகத்தை நீர் படைக்க போகிறீர் தபஸுனால நீ வந்து அதுதான் வந்து இங்க ஜெகத் ஜெகத பிதரவு வந்தேங்கிற மொழியோ ஒரு விதத்துல அவர் வந்து சிரஷ்டிக்க போறாருங்கிறதையும் பிரம்மா இங்க சொல்றார் யதாபூர்வம் முன்பு போலவே விஸ்வம் இதம் இந்த உலகத்தை தபசா ஏவ தபஸினாலேயே பவான் தாங்கள் சிரஷ்டா அப்படின்னா சிரக்யசி சிரஷ்டா சிரக்ஷியதி பவான் சிரக்ஷதி சிரஷ்டாங்கிறது இங்க லுட்டு அஹ் ஆஹ் தாதா தாத்தாரோ தாத்தா சி அப்படி வரும் அந்த மாதிரி சிரஷ்டாங்கிறது ஒரு லகாரம் தப ஆதிஷ்ட தே பத்ரம் உனக்கு நன்மை உண்டாகட்டும் அதனால சர்வபூத சுகாவகம் எல்லா பூத்தராசிகளுக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடியதான தபா தப்சை ஆதிஷ்ட மேற்கொள்ள வேண்டும் தே பத்ரம் உனக்கு நன்மை உண்டாகட்டும் தபசா ஏவ யதாபூர்வம் தபஸினாலேயே எப்படி முன் போலவே இந்த உலகத்தை தாங்கள் சிருஷ்டிக்க போகிறீர் பின்னாடி தபசைவ பரஞ்சோதி பகவந்தம் அதோக்ஷம் சர்வூத குஹாவாசம் அஞ்சசா விந்ததே புமானு எதுக்கு இங்க சொல்றாருன்னா ூர்வம் நீ முன்னாடியே தபச நீ வந்து மேற்கொள்ள வேண்டும் தபனால நீ சிருஷ்டிக்க போறன்னு சொல்லிட்டு அந்த தபஸனுடைய மகாத்மத்தை வந்து ஒரு ஒரு ஸ்லோகத்துல இங்க சொல்ற புமான் ஒரு மனுஷியன் பொதுவாகவே தவ தபசா ஏவ தப தவத்தினால்தான் பரம் ஜோதிஹி பகவந்தம் அதோக்ஷஜம் சர்வபூத குஹாவாசம் அஞ்ச அஞ்சசா விந்ததே அஞ்சசா விரைவில் உடனேயே சாட்சாத்து விந்ததே அடைகிறான் இம்மிடியட்லி அட்டைன்ஸ் தபஸ்னால எதை அடைய முடியும்ங்கிறத இங்க காண்பிக்கிற ஒண்ணு பரஞ்சோதிகி ஜோதிஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவந்தம் பகவானான அதோக்ஷஜம் இந்திரியங்களை காட்டிலும் மேல்ப மேற்பட்டவராக இருக்கக்கூடியவர் அதாவதுங்கிறது வந்து வெறும் விஷ்ணுங்கறத எடுத்துக்க வேண்டாம் சொல்றார் பரஞ்சோதிகின்னு சொல்லக்கூடிய அந்த ஜோதிஸ்வரூபத்தை சொல்றது இங்க பரஞ்சோதிகி பகவந்தம் அதோக்ஷம்ங்கிறச்சே அக்ஷ அக்ஷங்கிறது இந்திரியங்கள் இந்திரியத்திலிருந்து வரக்கூடிய ஜானத்துக்கு அக் அக்ஷஜன்னு பேரு அதோக்ஜன இந்திரியத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தை ஞானம் எந்த ஞானமானது இந்திரியங்கள்னால அடைய முடியாதோ அப்பேற்பட்ட ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பகவான் பரஞ்சோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் அவரேதான் சர்வபூத குஹா ஆவாசம் ஏன் சமஸ்த பிராணிகளினுடைய ஹிருதய குகையில வசிக்கக்கூடியவனாக இருக்கான் அதுதான் ஆத்மஸ்வரூபம்னு சொல்றோம் அந்த ஒரு ஆத்மஸ்வரூபத்தை தபசா தபஸினால் அஞ்சசா சாட்சாதாக அல்லது விரைவாக உடனேயே புமான் விந்ததே ஒரு மனுஷியன் அடைகிறான் தபசைவ பரஞ்சோதிஹி பகவந்தம் அதோக்ஷஜம் சர்வபூத குஹா வாசம் அஞ்சசா விந்ததே புமானு மைத்ரேய உவாச்ச ஏவம் ஆத்மபுவா ஆதிஷ்டா பரிக்ரமிய கிராம்பதி பாடம் இது உமா மாமந்திரிய விவேஷ தபசே வனம் சரின்னு சொல்லி உமா வயசுண்டு அவர் வந்து காட்டுக்கு போயாச்சு தபஸ் செய்வதற்கு ஆதிஷ்டா இவ்வாறு பிரம்மாவினால் ஆதேசம் செய்யப்பட்டவராக பீன் அட்வைஸ்ட் பை பிரம்மா இன் திஸ் மேனர் ஏவம் ஆதிஷ்டா பாடம் உமாம் ஆமந்திரிய கிராம்பதி பரிக்ரம்யான் இருக்கு வந்து கிரின்னு இருக்கேன் மனசுல இது என்ன இப்ப ரெண்டாவது பத்தியில இருக்கேன்னு நான் கன்ஃபியூஸ் ஆயிட்ட ஒரு நிமிஷம் கிராம்பதிஹினா கீஹி கிரவ் கிரஹ வார்த்தைகள் வாக்குகளினுடைய பதியாக இருக்கக்கூடிய வேதத்தினுடைய ஒரு வேத கர்ப்பாக பிரம்மாவ சொல்ற ஆதிஷ்ட கிராம்பதி பரிக்ரமிய வாக்குகளுக்கு பதியாக இருக்கக்கூடிய பிரம்மாவை பரிக்கிரமிய பிரதட்சணம் செய்து விட்டு பாடம் சரி அப்படின்னுட்டு சொல்லி உமாம் ஆமந்திரிய உமாவை அழைத்து ஆஹ் உமாங்கிற ஒரு சக்தி சுவரூபம் வந்துடும் ருத்ராணியில நம்ம வந்து சொன்ன தீஹி பிரித்தி உஷனா உமா அப்படின்னு நாலாவது சக்தியாக சொன்னப்போ அந்த சக்திதான் பகவானுக்கு அங்க சக்தி ஸ்வரூபமா இருக்கா சோ உமாவை அழைத்துக் கொண்டு நிவேஷம் ஆஹ் இல்லையே இங்க வந்து பாடம் ஈதி உமா ஆமந்திரியன்னு இருக்கு உம் ஆமா உமாங்கிற வேர்டுக்கு ஒரு சிக்னிபிகன்ஸ் வேற காளிதாசன் தான் சொல்றார் உ மா அது இதுலயும் இருக்கு சிவபுராணத்துலயும் இருக்கு அந்த இடத்துல பார்வதி வந்து காமதகனம் ஆனதுக்கு அப்புறம் ஆஹ் தபுனாலதான் ரூபத்தினால இவரை அடைய முடியாது இந்த சிவனானு தீர்மானம் பண்ணி தபஸ செய்வேன்னு சொல்லி ஆஹ் வந்து களம்பரா அப்போ வந்து உமாவனுடைய அம்மா மேனா கூப்பிட்டு குழந்தைகிட்ட சொல்றா உனக்கு என்னத்துக்கு இது சிரீஷ புஷ்பம் ஒரு சிரீஷ புஷ்பம் தும்பப்பூ மாதிரி நீ இருக்க உன் உடம்பு இத வந்து தபசுங்கறத தாங்குமா ஏதோ ஒரு ஒரு வண்டினுடைய காலவண்ணா அது தாங்கும் ஒரு பெரிய பறவை வந்து அந்த தும்பப்பூ மேல உட்கார்ந்ததுன்னா அது என்னமா ஆகும் அதனால நீ என்னத்துக்கு தப்ச பண்ற தேவாகா அஸ்மத் நம்ம பேக்யார்டுல இருக்க மா தேவர்கள்லாம் அந்த தேவர்கள்டு என்ன வர வேணுமோ நீ கேளுன்னு கேட்போம் அதனால அம்பா அம்மா வந்து சொல்றச்சே மெய்னா உ மா மா வேண்டான்னு அர்த்தம் உண்ண அட்ரஸ் பண்றது ஏய் அப்படின்னு கூப்பிடுறோமோ இல்லையோ அந்த மாதிரி கூப்பிடுற ஒரு ஒரு சம்போதனை அது உ மாந தபசுக்கு நீ செல்லாதேன்னு அம்மா வந்து அங்க அட்ரஸ் பண்ணாளாம் அப்படின்னு களிதாசன் அந்த இடத்துல சொல்லுவர் அப்படிதான் அவளுக்கு உமாங்கிற பெயரு சோ தபஸ் பண்றதுக்கு அவர் போகும் பொழுது உமாவை கூப்பிட்டு போறதுங்கிறது ரைட்டு தான் அதுக்கு சொல்றேன் சோ பாடம் இது சரின்னு சொல்லிட்டு ஆமந்திரியா தான் இருக்கு சாரி கரெக்ட் தான் நீங்க ஆனா உமாம் ஆமந்திரியங்கிறது இதுல இருந்தது அந்த இடத்துல போட்டிருந்தது எப்படி அமும் மாமந்திரியன் இருக்கு சாரி நான் தான் தப்பா பார்த்துட்டேன் உம் எனக்கு வந்து சிவன் உடனே காளிதாசன் தான் மனசுல இருந்தது குமார சம்பவம் மனசுலயே இருந்தது அதனால அது உமாவே பார்த்துட்டு இருந்தேன் நான் சொன்னது பாடம் இதி அமும் ஆமந்திரிய இவரை கேட்டுவிட்டு நான் தான் பக்கத்திலேயே வேற எழுதியிருக்கேன் இங்க அமும் ஆமந்திரியான்னு எனக்கு அது ஸ்ட்ரைக்கே ஆல ஆஹ் சோ அமும் ஆமந்திரியன்னா இந்த பிரம்மாவை ஆமந்திரிய விடை பெற்றுக் கொண்டதுன்னு அர்த்தம்

அது கீர்வாணின்னு சொல்றோம் ஓகே ஓகே சோ இங்க வந்து வாக்குகளுக்கு பதியா ஏவம் ஆத்மபுவா ஆதிஷ்டா பரிகிரமிய கிராம்பதி விவேஷ தபசே வனம் அத அதித்யாய் சொல்லுங்க

அத பிறகு அதாவது ருத்ரன் வந்து தபஸுக்கு போன உடனே தபஸ்க்கு போன பிறகு அத அபித்தியாயத பிரம்மா வந்து தியானம் செய்கின்றவரான அந்த பிரம்மா அஹ் தச புத்திராக சர்க்கம் சிருஷ்டியை தியானம் செய்தவராக இருக்கும் அவர் அஹ் அவருக்கு தச புத்திராக பிரஜக்ஞிரே பத்து குழந்தைகள் பிறந்தன பகவத் சக்தி யுக்தசிய தசிய இது வந்து பிரம்மாவுக்கு தான் அட்ஜெக்டிவா போறது அஹ் சோ அத பிறகு ருத்ரன் தபசிற்கு சென்ற பிறகு சர்க்கம் அபித்தியாயதா சிருஷ்டியை தியானம் செய்கின்றவராக பகவத் சக்தி யுக்தசிய பிரம்மணா வேதாக இருக்காரோ இல்லையோ அவருக்கு சோ பகவானுடைய சக்தியுடன் கூடினவரான இந்த சிருஷ்டியை பத்தி தியானம் செய்கின்றவரான பிரம்மாவிற்கு லோக சந்தான ஹேதபகா தசபுத்ராஹா பிரஜக்யரே உலகத்தை விருத்தி செய்யறதுக்கு ஹேத்துவாக இருக்கக்கூடிய பத்து பிள்ளைகள் பிறந்தன பத்துங்கிறது ஒரு சிக்னிபிகண்ட் நம்பர் அங்க பிரஜாபதி ஆக்சுவலி கிருஷ்ணனுக்கும் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் பத்து பத்து குழந்தைகள் பிறந்தான்னுட்டு இருக்கு இல்ல முதல்ல வந்தது நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கந்தத்துல அந்த பத்து பிள்ளைகள் யாருன்னா மரீச்சி அத்ரி அங்கிரசௌ மரீச்சிஹி அத்ரி அங்கிரசியோ தக்ஷ தசம்தாரத மரீச்சிஹி அத்ரி அங்கிரசா புலஸ்தியா புலகா இந்த புலஸ்திய புலகா ரெண்டு பேரும் பிரதர்ஸ் தான் எல்லாருமே பிரதர்ஸ் தான் உங்களுக்கு பத்து பிள்ளைகள் புலஸ்தியர் யாருன்னா ராவணனுடைய తాతా ఓ ఉమ్ పులస్తీరోడ పుల్లదా విశ్వరవస్ విశ్వరవస పుత్రః రావణః అండ్ ఇన్ ది పులస్తీర్దా విష్ణు పురాణం ఆంద పురాణంగలినోడి జ్ఞానత పరాశరర్కు కొడుతవర్ పులస్తీర్ సో పులస్త్యః పులః కృతుః భృగుః వసిష్ఠః దక్షః దశమః పత్తావదగ తత్ర నారదః నారద పिरంద మరీచి రాత్రి రంగిరసో కులవహంగ్రదు ఒరు ఋషియా ஆஹ் அவரும் ஒரு ரிஷி ஆமா இவா எல்லாமே வந்து அந்த ஒரு பிரஜாபதிகள் ரிஷிகளினுடைய பெயர் மரீச்சி அத்ரி அங்கிரஸ் புலஸ்தியர் புலகா கிரது பிருகு வசிஷ்டகா தக்ஷகா ஒன்பது பேர் பத்தாவதாக நாரதர் உச்சங்காது நாரதோ ஜக்னே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அங்கத்திலிருந்து பிறந்தார்கள்ங்கிறத அடுத்த ஒரு ஃபியூ ஸ்லோகாஸ்ல சொல்றாரு சோ உற்சங்காத்து துடையிலிருந்து நாரதஹா ஜக்னிய நாரதர் பிறந்தார் தக்ஷஹா தக்ஷன் அங்குஷ்டாத்து அஹ் கட்டவிரல்ல இருந்து அஹ் ஸ்வயம்புவகா உற்சங்காத்து இந்த ஸ்வயம்புவகாங்கிறத வந்து ஒவ்வொன்றத்தோடையும் சேர்த்துக்கணும் சிருஷ்டி விபக்தியில இருக்கு பிரம்மாவினுடைய உற்சங்காது பிரம்மாவினுடைய மதியிலிருந்து நாரதர் பிறந்தார் பிரம்மாவனுடைய அங்குஷ்டாத்து அஹ் கட்டவிரல்ல இருந்து உங்களுக்கு தக்ஷன் பிராணாத்து வசிஷ்டகா பிராணன்ல இருந்து வசிஷ்டர் சஞ்சாத்தாக பிறந்தார் பிருகுஹு துவச்சி தோல் தோலில உங்களுக்கு பிருகு பிறந்தார் கராத்து கிரதுஹு கையிலிருந்து கிரது கிரதுன்னு யாகம்னு அர்த்தம் ஆனா இங்க வந்து கிரதுங்கிற ஒரு பிரஜாபதியை பத்தி சொல்றாரு சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போர்ட்போலியோ அசைன் பண்ணிருப்பாரு இல்லையா புலகா நாபிதா நாபி தொப்புள்ள இருந்து புலகா ஜக்னியே புலஸ்தியா கர்ணயோகோ ரிஷி புல ரிஷி புலஸ்தியர் ரிஷியானவர் ரெண்டு காதிலிருந்து பிறந்தார் அங்கிராகா முகதகா முகத்திலிருந்து வாயிலிருந்து அக்ஷகா இரண்டு கண்களிலிருந்து இருந்து அத்திரி பிறந்தார் ஆஹ் ரெண்டு கண்களிலிருந்து அத்ரி பிறந்தார்னா அத்திரியிலிருந்து தானே உங்களுக்கு சந்திரன் அப்படின்னு ஒரு இது உண்டு ஒரு கண் ஒரு கண்ணுல இருந்து அத்திரை ஒரு கண்ணு சந்திரன் இருக்கு சொல்லுங்க ராமாயணத்துல அத்ரி மகரிஷியுடைய ஆசிரமத்துக்கு போறார் இல்லையா ராமர் இதுல வரும் ஆரண்ய காண்டத்துல வருது அத்ரி மகரிஷியுடைய பத்னி கூட ஒரு நல்ல பேர் வருது அந்த சீதைக்கு எல்லா அந்த ஆபரணங்கள் எல்லாம் அனுச ஆபரணங்கள் எல்லாம் போட்டு விட்டு அலங்காரம் பண்ணி பாக்குறாளே அத்திரையா கௌதமரா

தட்சிணதா ரைட் சைட் எத்திர நாராயண ஸ்வயம் தர்மஹா ஸ்தனாத்து தட்சிணதா ஸ்தனாது வலது பக்கத்துல இருந்து மார்பகத்திலிருந்து உங்களுக்கு தர்மம்ங்கிறது பிறந்தது எங்கு நாராயணருடைய வாசம் இருக்கிறதோ இருந்து அதுக்கப்புறம் அதர்மஹா பிருஷ்டதா பின்னா பின்பாகத்திலிருந்து அதர்மம் வெளியில வந்தது எஸ்மாத் எங்கிருந்து மிருத்யு லோக பயங்கரகா எந்த இடத்திலிருந்து உங்களுக்கு மிருத்யூங்கிறது வந்ததோ ஆஹ் லோக பயங்கரஹா உலகத்திற்கு பயமாக பயங்கரமாக இருக்கக்கூடிய அந்த மிருத்யு மரணம்ங்கிறது உண்டாச்சோ அது பிருஷ்டதகா அதுவும் அதர்மமும் அங்கிருந்தா வந்தது ஹிருதி காமஹா மன்மதன் அல்லது காமம் காமன் மன்மதன் வந்து ஹிருதி ஹிருதயத்திலிருந்து உண்டானான் அதனால்தான் அவனுக்கு மனோபவகான பேரு இன்னொரு பேரு புருவகா குரோதா இரண்டு புருவங்களில் இருந்து கோபம் லோபகா கோபம் ஏற்பட்டது லோபம் அதாவது கிரீடு அது வந்து எங்க இருந்ததுன்னா அதரத சதாது இது எப்படி பிரிச்சுக்கணும்னா அதங்கிறது கீழ ரத ரதச்சதம் ரதான பல்லு சதான கவரிங் ரதச்சதகனாலே பல்லுனுடைய கவரிங்ன்னு சொல்லி ஒதட்ட வந்து ரதச்சதகான்னு சொல்றோம் அதுல மேல் ஒதடு அதரக மேல் உதடு வந்து ஓஷ்டம் அதோ இது வந்து அதரகான்னு பேரு இங்க வந்து அதராத்துங்கிறத சொல்றதுக்கு கீழ்பல் வரிசையினுடைய கவரிங்ல இருந்து வெள்ள வந்தது அப்படிங்கிறார் ஸ்ரீதர சுவாமி அதரோஷ்டாத்துன்னு ரெண்டுத்துல இருந்து வந்ததுன்னு சொல்லி ஒதட்டிலிருந்து லோபகா பேராசைங்கிறது ஏற்பட்டது ஆசியாத்து ஆஹ் பரிஷத் வர்க்கங்களே பிரம்மாட்டே ஸ்டார்ட் ஆயிடுதா

இது என்ன கொடுமையா இருக்கு பகவான் சொல்றது கிடையாது நம்மள இதுக்கு அப்படி இல்ல இது ஆஹ் அட்லீஸ்ட் பியூரர் ஆகணும்னுட்டு அதுக்கு நம்ம ரொம்ப இது என்ன விளையாட்டா பகவானுக்கு விளையாட்டு நம்மளுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இல்லனாக்கா ஒண்ணுமே புரியாது எதுக்காக அட்லீஸ்ட் கோல் தெரியறது இல்லையோ அதேதான் என்னமோ இந்த கொஸ்டின் வந்து யாரும் கேட்கலையா பிரம்மாட்ட இது என்ன உனக்கு விளையாட்டு இப்படி பண்ணிருக்கேலனு மைத்ரே அவரே வந்து அப்புறம் he will point out to vishnu இல்லையா அவர்தான் என்ன பண்ண சொன்னாரு நான் தானே பண்ணேன் அப்படிம்பார் நான் என்ன என்னோட இல்லையா இப்படி னுடுவார் யார கேட்டாலும் வந்து நேரே போய் பரம்பொருளுக்கு போய்டுவாங்க என்னோ தத்தியத்தை னுட்டார் பத இன்னொன்னு கெட்டதுன்னு ஒண்ணு பண்ணாதானே நல்லதோடைய இது தெரியும் இல்லையா இம்பார்ட்டன்ஸ் ஃபட்டர்ஸ் நம்ம தெரிஞ்ச உங்களுக்கு இத்தனை விவரங்களா நம்ம பார்த்தா கூட ஒவ்வொரு இடத்திலையும் அங்க பகவான் தான் வந்து பரம்பொருள்னு சொல்லி அந்த அல்டிமேட் ரியாலிட்டியா அங்க கொண்டு போய் நிக்கிறோம் பருகோ அதுதான் எல்லா புராணத்தினுடைய ஒரு சாராம்சமும் அதுதானே உங்களுக்கு ஆத்ம தியானத்துல உயே பாரு அவ்வளவுதான் அதான் இருக்கணும் என்னமோ கஷ்டமா இருந்தா கூட அது அட்லீஸ்ட் ரீசனபிளி அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கிற மாதிரி இல்லட்டா வைகுண்டத்துக்கு போய் எப்படி பாக்குறது வந்து அந்த அங்கிரஸ் டோட்டலா எடுத்துக்கலாம் அல்லது முகம்ங்கிறது வாக்குங்கிறதையும் எடுத்துக்கலாம் வாயுங்கிறதையும் எடுத்துக்கலாம் இங்கே ஆசியாத்து வாக்குங்கரைச்சு முகத்திலிருந்து வாக்கு ஏற்பட்டது அஹ் சிந்தவகா மேட்ராது அஹ் சிந்துக்கள் அதாவது சமுத்திரங்கள் ஏழு சமுத்திரங்களும் மேட்ராத் ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ல இருந்து வந்தது நிர் ருத்திகி அஹ் ஒரு திக் தேவதையான நிர் அல்லது எக்ஷர்கள் ராட்சசர்கள் யக்ஷராட்சனுடைய ஒரு பதியாக இருக்கக்கூடியவன் பிளஸ் திகீஷகா திக்பாலகனாகவும் இருக்கக்கூடியவன் சவுத் வெஸ்ட் ஐ திங்க் நிர் அஹ் அவனுடைய உற்பத்தி வந்து அக ஆசிரயா பாபத்துக்கு ஆசிரியமாக இருக்கக்கூடிய பாயோகோ சோ பாயோஹோ உற்பத்தி அவனுடையது பாயோங்கிறது எக்ஸ்கிரீட்ரி ஆர்கன் அதிலிருந்து பாபத்துக்கு ஆசிரியமாக இருக்கக்கூடிய நிர் ஒரு புருஷனுடைய உற்பத்தி ஏற்பட்டது காமஹா ஹிருதி காமஹா ப்ருவஹா க்ரோதா லோபா ச அதரத சதாது ஆசியாத் வாக் சிந்தவோ மேட்ராது நிர் அஹ் பாயோஹோ அகாஸ்ரய சாயாய கர்தகாஜ்மே தேவகூத்தியாக பதிஹி பிரபு தேவஹூத்தியினுடைய கணவனான கர்தமஹாங்கிற ஒரு அஹ் பிரபு அஹ் தலைவர் அதாவது அவரும் பிரஜைகள் இருக்கோ இல்லையோ சோ தேவஹூதி தேவகூத்தியினுடைய பிள்ளைதான் வந்து கபில மகர்ஷி கபில மகர்ஷி அவதாரமா எடுக்கிறார் பகவான் அது வரப்போறது மேல இந்த மூணாவது ஸ்கந்தத்துல சோ தேவகூத்தியாக பதிஹி கர்தமஹா சாயாயாக ஜக்னியே அவருடைய சாயை அதாவது ஷேடோ அந்த நிழலிலிருந்து ஜக்னியே பிறந்தார் உற்பத்தியானார் மனசக இவ்வாறு ஏவம் மனசகா தேகதாச்ச இதம் ஜக்னியே விஸ்வகிருத்தோ ஜகத் விஸ்வகிருத்தானவர் மனசகா தேகதாச்ச விஸ்வகிருத் அப்படிங்கிறது உலகத்தை செய்யக்கூடியவரான கிரியேட்டர் ஆஃப் திஸ் வேர்ல்ட் அவருடைய மனசகா மனசில் இருந்தும் தேகத்திலிருந்தும் இதம் ஜகது ஜக்னே இந்த உலகமானது பிறந்தது வா ஹ ஹரதீம் மனஹா அகாமாம் சகமே சகாம ஸ்ருதம் மைத்ரேயர் வந்து இத சொல்றச்சே கொஞ்சம் கேர்ஃபுல்லா சொல்றார் வாக்குங்கிறது சிருஷ்டியாச்சு ஆசியாத்து வாக்குன்னு சொன்னோம் முகத்திலிருந்து வாக் வாக்தேவதையானவள் வெளியில வந்தா அந்த வாச்சம் தன்பீம் மனஹா ஹரத்தீம் துகிதரம் திருஷ்டுவா சகமே அவளை ஆசை அந்த வாக்தேவிய பார்த்த உடனே வாக்தேவி தன்னுடைய பெண்ணு துகிதரம் இருக்கக்கூடியவள் தனு தனு அதாவது மெலிந்த அங்கங்களை கொண்டவளாக இருக்கும் அவளை பார்த்து ஸ்வயம்பூகூ பிரம்மாவானவர் மனஹா ஹரத்தீன் மனதை கவரக்கூடியவளான அந்த வாச்சம் வாக்தேவியை பார்த்து அகாமாம் ஆனா அவளுக்கு இவரிடத்துல ஆசை கிடையாது அகாமாம் காமம் இல்லாதவளாக இருக்கக்கூடியவள் ஹே கத்தா விதுரரே அவர் சகாமகா சகமே சக சகாமகா சகமே இதி சகாமஹா இவர் பிரம்மாவானவர் காமத்துடன் கூடினவராக இருந்துண்டு அவளை ஆசைப்பட்டார் என்பது இது நகா ஸ்ருதம் என்று கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறார் நானா சொல்லல அப்படின்னு சொல்றத கேள்விப்பட்டிருக்கேன் உடனே அந்த பத்து பிள்ளைகளும் கூப்பிட்டு இந்த மாதிரி வேற எந்த பிரம்மாவும் பண்ணல நீங்க எப்படி இப்படி வந்து ஆசைப்படலாம்னு சொல்லி புத்தி புகட்டினாங்கிறது இருக்கு சோ பிள்ளை பிள்ளைகள் வந்து அப்பாவுக்கு அங்க புத்தி கூறினாங்கிறது இருக்கு இந்த இடத்துல சோ வாச்சம் ஸ்வயம்பூகூ பிரம்மாவானவர் மனஹா ஹரத் ஹரந்தி ஹரத்தியும் மனதை கவட கவரக்கூடியவளான தன்பையும் அழகாக இருக்கக்கூடிய வாசம் வாக்தேவதையானவளை துகிதரம் அஹ் அந்த பெண்ணை அகாமாம் காமம் இல்லாதவளாக தன்னிடத்தில் ஆசை கொள்ளாதவளான அந்த பெண்ணை சகாமகா தான் ஆசை கொண்டவராக பிரம்மா ஸ்வயம்பூகூ சகமே ஆசைப்பட்டார் இது நகா ஸ்ருதம் என்று எங்களால் கேட்கப்பட்டது இது எதுக்குங்கிறது ஸ்ரீதர சுவாமி தேகாந்தரேன கிருதம் சர்க்கம் தத் தேக தியாகே காரணம் இந்த தேகம் அந்த பாக்தேவத்தை ஆஹ் ஆசைப்பட்டுங்கிறதுனால இந்த தேகத்தை விட்டுட்டு வேறு ஒரு தேகத்தை மேற்கொள்வதற்காக மேற்கொண்டு மத்த சிருஷ்டிகளை செய்ய போறார் பிரம்மா அதற்காக அந்த முனையஹா விஸ்ரம்பாது பிரத்யபோதயம் தம் அதர்மே கிருதமதி அதர்மத்துல புத்தியை செலுத்தினவராக கிருதமதிம் தம் விலோக்கிய தம் பிதரம் விலோக்கிய அந்த தந்தையை பார்த்துவிட்டு அதர்மத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த அப்பாவை பார்த்துட்டு சுதாகா மரீச்சு முக்கிய சுதாகா பிள்ளைகளாக இருக்கும் மரீச்சை முதலிய முனிவர்கள் எல்லோருமே விஸ்ரம்பாது ஒரு அப்பாட்ட சொன்னா அப்பாவுக்கு வந்து புத்தி புகட்டினா அவர் வந்து கோச்சிக்க மாட்டாருங்கிற ஒரு விசுவாசம் அங்க ஃபியர்லெஸ்ஸா விஸ்ரம்பகாங்கிறச்சு ஒரு இது வந்தது அவளுக்கு ஆஹ் சப்போர்ட் இருக்கும்னு தெரியும் அதனால விசிரம்பாத் பிரத்யபோதையன் புத்தி புகட்டினார்கள் போதித்தார்கள் தம் அதர்மே கிருத்தமிலோக்கிய பிதரம் சுதா மரீச்சி முக்கிய முனைய விசிரம்பாத் பிரத்யபோதயன் விசிரம்பாத் பிரத்யபோதையன் சரியா ஆகிஷா எஸ் வதனே லக்ஷ்மீர் எஸ் சி எஸ் அது ஹிருத்து தம் நிறிம்மம் அஹம் பஜே

ஒரு ஹண்டர் அண்ட் இது ஒண்ணு இல்லையோ இந்த கான்ஸ்டலேஷன் அத வந்து பரமேஸ்வரன் வந்து பிரம்மாவனுடைய வெட்டுறதுக்காக அந்த மிருக ரூபமாக அவர் போகும்பொழுது அவரை ஹண்ட் பண்ணிட்டு போறாருங்கிற ஒரு இது இருக்கு அந்த இடத்துல அது ஒரு கதை ஒன்னு சொல்லுவா இதே எபிசோடுக்குதான் மேடம் இந்த பதினோரு ஆதித்யர்கள் ருத்ரர்கள் அவ வேற சிவன் வேற மேடம் அப்படிதான் நான் நினைக்கிறேன்

அது பிரம்மாக்கும் மேல இருக்கிறதோ நினைச்சுக்கிறேன் மும்மூர்த்திகளையும் எடுத்துட்டேன்னா உங்களுக்கு வந்து இப்ப விஷ்ணுக்கு வந்து ஒரு கதை ஒண்ணு சொல்லுவா அது என்ன சாரங்கம் பக்கத்துல இருக்கும் பொழுது அவருடைய அந்த நான்கயிற்ற வந்து ஒரு கரையா வந்து அரிச்சுடுத்து அந்த நான்கயிற்றுனால அவருடைய சிரச்சேதம் ஏற்பட்டது அப்படின்னு ஒரு கதை ஒண்ணு உண்டே அது என்ன நம்ம இந்த வைகுண்டத்துல இருக்கக்கூடிய விஷ்ணுவா இல்லையா

ஒவ்வொரு சதுரயுகத்தினுடைய ஒரு கதை எப்படியோ அதுல வந்து ஒரு விளையாட்டை விளையாடுறாரு இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஒரு அவதாரத்தை எடுத்துக்கணும்னா இப்போ இதுலயே சொல்லப் போறாரு உனக்கு முன்னாடி இருந்த பிரம்மா யாருமே இந்த மாதிரி வந்து ஆசைப்படலைங்குறதையும் சொல்ல போறாரு அப்போ ருத்ரன் வேற ஒரு சிருஷ்டியில இல்லாம இருக்கலாம் இல்லையோ இந்த மாதிரி அவதாரம் எடுக்கணும்ங்கறது இல்ல வேற விதமான இப்ப ஆறாவது ஸ்கந்தத்துல சொல்லி இருக்கிற மாதிரி ஒரு ருத்ரா அவதாரம் இருக்கலாம் சோ யூ டோன்ட் நோ எது எப்படின்னு எந்த விதவிதமா ஆசைப்படுறது ஒண்ணு பிரம்மாவா வந்தது பிரம்மாவருடைய புள்ளையாவோ சொல்றாரு தாத்தா அப்பா பிள்ளையாகவும் அவரேதான் இருக்காரு அதனால க கதைக்கு கால் உண்டா கை உண்டா எல்லாம் கேட்டு கூடாது

அடுத்த பிரம்மா அப்படி நம்ம தாத்தாவே பிதாமகான்னு கூப்பிடுறோம் என்ன சொல்றா ஹனுமான் வந்து அடுத்த பிரம்மாவா இருக்க போறாருன்னு ஒரு ஒரு இது சொல்றா இல்லையா அது மாதிரி இப்ப நீங்க நாலாவது ஸ்கந்தத்திலேயே எல்லா யுகாந்திரங்கள் எல்லாம் வருது கல்பங்கள் எல்லாம்